இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்படுத்திருந்தால் ஐ அம் ஃபண்டமெண்டலி பேசிக்கலி சாரி. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம்னா, நல்லா கிரியா மாப்புல யோ காஞ்சிரிங்க மூஞ்சி, எங்க வந்து இப்படி பயமுறுத்திட்டு இருக்க? சரியா, எல்லாருக்கும் மூக்குல இருந்து சளிதான் வரும், உனக்கு மட்டும் நிறைய வித்தியாசமா மூக்குல இருந்து மிளகா வந்துட்டு இருக்குது. யோ மிளகா மூக்கா. Welcome back to Fun with VJ. ஓகே மக்களே, இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரீல்ஸ் கொடுமைகள் இதெல்லாம் பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காமெடியா இருக்க போது, கண்டிப்பா எல்லாருமே சிரிச்சிருவீங்க. அதனால அட்வான்ஸா போயிட்டு எல்லாருமே லைக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு யாரா புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது யூடியூப்கார என்ன தெரியும் சொல்கிறான், வீடியோ பார்க்குற 80% பேர் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல, ஒரு 20% பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு என்ன காரி துப்புறான். அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பார்க்குற இந்த வீடியோ எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்ட்டு சப்பச்சப்பையா சப்ஸ்கிரைப் நமக்கும் வாயில் வர மாட்டேங்குது. சரி ஓகே, அப்போ எல்லாருமே அந்த சப்ஸ்கிரைப் அமைச்சிட்டு அந்த பெல் பட்டன் அமைக்கோங்க. இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பொறுத்தளவுக்கு அந்த காலத்தில், அந்த காலம் அப்படின்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 100% பேர் வீடியோ போடுறாங்கன்னா அதில் வந்து ஒரு 80-90% வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக வீடியோ போட்டாங்க. ஒரு 10%, அந்த ஒரு 10% தான் வந்துட்டு பைத்திய மாதிரி வீடியோ போட்டாங்க. யார் அப்படின்னா காத்து கருப்புகளை சேலமணி, அப்புறம் அந்த திவ்யாக்கா, டபுள் டக்கர் திவ்யாக்கா, சாதனா டி, சூர்யா டி, இப்படின்ற ஒரு சில பேர் தான் வந்துட்டு கொஞ்சம் கோளாராக வீடியோ போட்டுருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 90% பேர் வந்து பைத்தியம் மாதிரி தான் வீடியோ போடுறாங்க, 10% பேர் தான் வந்துட்டு நல்ல நல்ல வீடியோவை போடுறாங்க. முக்காவாசி பேர் இந்த லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரைக்குறையாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது, பப்பிசேமா வந்துட்டு டான்ஸ் ஆடுறன்ற பேரில் அங்கங்கே காட்டிட்டு லைக் வாங்குறதுக்காக அதுங்க ஒரு பக்கம் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்குதுங்க. இந்த பக்கம் அந்த பயவுலிகளாக இருக்காங்க பார்த்தீங்களா, ஏ நானும் ரவுடி தாண்டா, நானும் மென்டல் தாண்டா, நானும் பைத்தியம் தாண்டா அப்படின்ற மாதிரி அவனுங்களே வந்து வித்தியாச வித்தியாசமாக பேசி எதுவோ போடுறானுங்க. அது பார்க்கறதுக்கு கண்டிப்பாக பைத்தியகாரங்களும் அப்படி பண்ண மாட்டோம், அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து இருக்கு, நம்மளும் ஒன்று ஒன்றா என்னன்னு பார்த்தலாம் வாங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓய் லட்டு, எது லட்டுவா? நல்லா தான் லட்டு மாதிரி தெரியுதா? ஏமா ஏதோ மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டா வச்சு ஒரு லட்டு மாதிரி சொல்லலாம். சிவப்பு கலர் டிஷர்ட் போட்டிருக்கேன், ஜாங்கிரின்னு சொல்லு. சரி என்னன்னு சொல்லு. 96-69 ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. நதுதானா திரணனானா? ஓகே ஓகே, என்னடா இதுக்கெல்லாம் இப்படி யோசிக்கிற அப்படின்னு பார்ப்பீங்க. 96 வந்து நம்ம தலைவர் விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்கள் விஜய் சேதுபதி பேசுகிறேன். மறக்காம வீடியோ பார்க்குற எல்லாமே லைக் பண்ணுறேன். ஓகே, ஏ குமுதா நல்லா இருக்கியா? ஓகே ஓகே, வீடியோக்கு லைக் பண்ணுறது பிடிச்சிருந்தா வச்சுக்கோ, ஏன் சிவப்பு கலர்லேயே ஒரு ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுறோம். ஓகே, 96 வந்து விஜய் சேதுபதி நடிச்ச படம். 69 619 தெரியும், அவர் ரைம ஸ்டோரியாக இருக்கார்ல, அவர் தான் 619. 69 ஒரு சில பேருக்கு உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி தெரிய வேணாம். ஏய் ஏமா ஏய், எதுக்கும் அப்படி ஒரு வித்தியாசத்தை கேட்டுட்டு இருக்க? கரெக்டாக கமெண்ட்ல சொன்னீங்கன்னா உங்க கமெண்ட்டை ஃபர்ஸ்ட்லேயே பின் பண்ணுவேன். சரியா, நீ பின்னும் பண்ணாத மண்ணும் பண்ணாத போ. பின்னாடி பார்த்தா தள்ளபதி விஜய் அண்ணா மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க, திரும்பி முன்னாடி பார்த்தேன்னா வேற மாதிரி இருப்பேன். பைத்தியகார கூமுட்ட மாதிரி இருப்பான். ஏண்டா முன்னாடி பார்த்தா நீ தளபதி விஜய் மாதிரி இருக்கியா? பாரு, அப்புறம் அசிங்க அசிங்கமாக கேட்டு போடுவேன், பக்கி பண்ணாட பயிர்களா எங்கிறது நான் வரையலாம். இவர் பின்னாடி இருந்தால் தளபதி, முன்னாடி தான் தளபதி மாதிரி நொட்டு வரா, பின்னாடி தான் வேற மாதிரி நொட்டு வரா. கிறுக்கு கூமுட்டை போடாங்கட்டு. நான் எல்லா ஏரியாவும் பார்த்துட்டு வந்தவன் தான் நான். உன் மூஞ்சியும் மொழியும் பார்க்கும்போதே தெரியுது நீ எல்லா ஏரியாவும் பார்த்துட்டு வந்திருப்பேன்ட்டு. எதுக்கு, எந்த ஏரியாவில் ஆள் இல்லாமல் இருக்காங்க அங்கே இருக்கிற வீட்டெல்லாம் ஆட்டியை போட்டு வரலான்னு பார்த்துட்டு வந்திருப்ப, அப்படி தானே? நான் ஒரு ஏரியாவுக்குள்ளே இறங்குறேன்னாவே அவங்க அங்கே வந்துடுவாங்க எல்லாரும். அவங்க எல்லாருன்ட்டு இவர் யாரை சொல்கிறாருன்னா போலீஸ் வந்து அங்கே வந்துடுவாங்க. கடவுளே, கதவை திறந்தவன கண்ணில் படுறதெல்லாம் பொக்கிசமாக இருக்கணும்ப்பா. நான் ஒரு ஏரியாக்குள்ள இறங்குறேன்னாவே
அவங்க அங்க வந்துருவாங்க. இவர் வந்து ஆட்டியா போறதுக்கு ஒரு ஏரியாக்குள்ள இறங்கினார்னா இவரை பிடிக்கிறதுக்கு வந்து எல்லாரும் அங்க வந்துருவாங்க அப்படித்தானே. யோ கேஸ் இதெல்லாம் ஒரு டைலாக்னு தோல் மேல தூக்கி விட்ட பயாங்கிட்டு ராக்க போத்தே சஸ்காலே நுவு நான் செய்யலே ஏண்டா இட்லி குண்டா எதுக்குறா இப்படி வந்து திரும்பி திரும்பி பயமுறுத்துறீங்க பைத்தியம். அருந்ததியா ஏண்டா வடச்சட்டி வாயா உன்னை பார்த்தா அருந்ததி மாதிரியா இருக்கு. அடே ஆபாசமா இருக்குடா அசிங்கமா இருக்குடா முதல்ல மூடுறா. கலந்த ஒரு கலவை மாதிரி அடே இவனை நிறுத்த சொல்லுங்கடா திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கான் பாருறா பார்க்க முடியல அவன் பக்கத்தை பார்க்க சகிக்கலடா. அடே உனக்கு அருந்ததி வந்துருக்குன்னு வச்சுக்கோயே எனக்குள்ள காஞ்சனா வந்துடும் பாத்துக்க அடிச்சு மூஞ்சி போவால உடைச்சு போடுவான் பைத்தியம் சிப்ப. இவர் யாரும் இல்லை இவர் என்னுடைய வடக்க நண்பர் வடக்க. எதுக்கு பச்சை மிளகா தின்றான் தெரியுமா? நீங்க யாருமே என் வீடியோவுக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களா, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்களா, அதுக்காக தான் பச்சை மிளகா தின்றான். அதை பார்த்துட்டு இன்னும் லைக் பண்ணலையா? ஏய் வடக்கா அப்படியே அந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் எடுத்து சாப்பிட்றா. அடே வடக்கா அது வாயா இல்ல வடச்சட்டியாடா உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு கிண்டிட்டு இருக்க. அடே அப்படியே என்ன பண்ணு, கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி போட்டு அடுப்புல ஏறி உக்காந்துரு, உள்ளுக்குள்ளே சாம்பார் ரெடி ஆயிடும். ஏண்டா லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா என்ன மாதிரி கெஞ்சிரா மக்களே, ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, நான் எப்படி கெஞ்சுறேன் அது மாதிரி கெஞ்சிரா. எனக்கு நீங்கள் லைக் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க இன்றைக்கி வந்து அட்லீஸ்ட் ஒரு 150 பேர் புதுசாக வந்துருவங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். 150 தான் கேட்குறேன், சரி பண்ணிடுவீங்க அடுத்த வீடியோவை பார்க்கலாம். கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா நீங்க ஆடுங்கம்மா. பாத்துக்கங்க வலப்பக்கம் சுத்துற பூமி வந்து என்னால இப்படி இடப்பக்கமா சுத்துதான். அப்படின்னா வந்துட்டு பகல் இரவு அது இரவு பகல் தான் வந்துட்டு இருக்கும், எல்லாம் ரிவர்சல் தான் போயிட்டு இருக்கோம். என்னம்மா இது, சரி அப்படி கண்ணி பண்ணுங்க. சரி சரி ரெண்டு பேரும் தடை வந்து போதும், சி ரெண்டு பேரும் ஆட்டந்து போதும், அடச்சி ரெண்டு பேரும் ஆடந்து போதும், நல்லா இருந்துச்சு போங்க பார்க்குற எல்லாருக்கும் கிளுகிழுப்பாக இருக்கும். ஏமா ஆட வர அவசரத்தில் வந்துட்டு பாவாடை ஜாக்கெட்டை மட்டும் போட்டு வந்துருக்கீங்க, புடவை கட்டிட்டு வரல, இப்பெல்லாம் இதுதான் பேஷன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் எதை கழட்டி போடுவாங்கன்னு தெரியல பேஷனுக்கு. நாடு எங்கே போயிட்டு இருக்குது, நாசமாக போயிட்டு இருக்குது. அடுத்த ஒன்று எப்படி புடிச்சிருந்தா வேலைய பாரு, என்ன வேலைய பாக்குறது? ஏமா ஓசா ரோசா பிள்ளைய ரொம்ப அழகா வளர்த்திருக்கமா, ரொம்ப அழகா வளர்த்திருக்க, மேல பாடுமா புடிச்சிருந்தா வேலைய பாரு. ஓகேம்மா ஓகே, நீங்க ரெண்டாவது சொன்ன மாதிரி வேடிக்கை மட்டும் பாக்குறேன், வேலை எல்லாம் பார்க்க முடியாது, நீங்க பாடுங்க. யாருக்கு சிசிய புள்ளியா நாங்க போகல
நீங்க சிசிய புள்ளியெல்லாம் போகாதீங்க. காலையில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஜாக்கிங் போங்க, இல்லை வாக்கிங் போங்க, உடம்பு கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு அழகாக ரீல்ஸ் பண்ணுங்க. இப்போ பார்க்கறதுக்கு பன்னிக்கு பனியன் போட்ட மாதிரி இதை அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுவானுங்க. நான் சொல்லமா, நான் யாரும் வந்துட்டு இந்த உடம்பெல்லாம் வச்சு கலாய்க்க மாட்டேன், திவ்யாக்காவை மட்டும்தான் கலாய்ப்பேன். அதாவது நிறைய பேர் வந்து இது மாதிரி ஃபேட்டாக வந்துட்டு வீடியோ போடுறாங்க, அவங்க யாரும் கலாய்க்க தோணல. ஓப்பனிங்களே பிடிச்சிருந்தா வேலையை பண்ணிச்சு பார்த்தியா. என்னம்மா நீங்க, எவ்வளோ பாட்டு இருக்குது, எவ்வளோ ரீல்ஸ் இருக்குது பண்ணுறதுக்கு. சரி, இப்பெல்லாம் பண்ணாதான் வியூஸ் வருது, லைக்ஸ் வருதுன்னு பண்ணுறீங்க. சரி ஓகேம்மா, பண்ணுங்கம்மா, நம்ம நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம்ப்பா. மக்களே, நான் தான் உங்கள் பூலவன் பேசுகிறேன். எது அடே, என்னடா சொன்னப்ப? சாரி சாரி சாரி, வேலவன் பேசுகிறேன். ஏண்டா பனிக்கரடி மூக்கா, என்ன பேசுறதுன்னு தெரிஞ்சு பேசுறியா இல்லை தெரியாமல் பேசுறியா? ஏண்டா என்னடா மூஞ்சி அது? இவன் தாங்க திவ்யா கல்லைச்சியோடைய தம்பி. திவ்யாக்கா உன் தம்பி இருக்கான்னு சொல்லவே இல்லை. சரிடா வேலைவா பேசுறா. அப்ப வந்து என்ன சொல்ல விரும்புறேன்னா வச்சுக்க. என்ன சொல்ல விரும்புற சொல்லு. ஏன் இந்த புண்ட உலகத்துல பிறந்த போல இருக்குது மக்களே? என்னடா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கான், ஏன்னா நல்லா பேசணும்னு பார்த்தா பப்பிசமா பேசிட்டு இருக்கான். அடே வயசுக்கு வயசுக்கு வந்தியா நீ முதல்ல இந்த வார்த்தையெல்லாம் பேசலாமா? அப்பையில போவ மேல பேச வைக்கலாமா வேணாவா? சரி என்ன சொல்லான்னு பாப்போம். சொல்லுடா என்ன பண்ணு. தும்ப முண்டுல தூக்க மாட்டே தங்கிட்ட மக்களே. சாவு சாவுல சாவுல செத்த பயில, நீ உயிரோட இருந்தா செத்த என்ன? ஏண்டா தெரிஞ்சே வந்து இவன் வந்துட்டு இப்படி கெட்ட வார்த்தை போட்டு பேசிட்டு இருக்கான். ஏண்டா உங்க ஸ்கூல்ல வாத்தியார் இவங்க யாரும் கேட்கவே மாட்டாங்களா? ம், சரிப்பா அடுத்த ஒண்ணு பாக்கலாம். நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி, ஆசை நூறாச்ச போங்க, நிலவு வந்தாச்சு வாங்க. நம்மா ஏய் என்னவா பண்ற? நிலவு வந்தாச்சா? நிலவு வந்தா என்ன, சூரியன் வந்தா என்ன, தாத்தா என்ன பண்ண போறாரு? ரொமான்ஸு கேக்குதா? ரொமான்ஸு. அதாவது மக்களே, இது பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது? கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவ வான ஏறி வைகுண்டம் போவானா? அப்படில இருக்கு. சரி கே, நீ அடுத்த லைன் பாடுக்கா. நீங்க கொஞ்சம் பொறுங்க, நீங்க மூச்சு விடுறத பார்த்தா அவர் மூச்சு நின்று போயிடும் போலயே. உங்களுக்கு இருக்கிற மூடுக்கும் அப்படின்றதுக்கும் அத்தா பாவமா. அதாவது எத்தனையோ கப்புள்ஸ் வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு பார்த்துருக்கேன், இப்படி ஒரு கப்புள்ஸை நான் பார்த்ததே இல்லைடா எவ்வா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதெல்லாம் ஒரே அடியாக முடக்கன்னு போகிறாங்க, எல்லாரும் துண்டை போட்டுட்டு ஓட போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. ஏன்னா பயங்கர ஆபாசமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பயங்கரமாக கெட்டவத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை நாடும் இதே மாதிரி மாறிடுமா? இதுதான் ட்ரெண்ட், இதுதான் கல்ச்சருன்ட்டு தெரியலப்பா. அடுத்த ஒன்று பார்க்கலாம்ப்பா. எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டு. என்னம்மா டவுட்டு? ஏனுங்க மூஞ்ச பாரு, டவுட் வைக்கிற மூஞ்சி. ஆ கேளு. நமக்கு சிரிப்பு வந்தா ஈ சிரிக்கிறோம், இதுவே ஈக்கு சிரிப்பு வந்தா எப்படி சிரிப்போம்? அட பொம்மாளே, ஜப்பான்காரன் எதை எதையோ கண்டுபிடிக்கிறான். இந்த மிளகா மூக்கி எதை கண்டுபிடிச்சிருக்கா பார்த்தீங்களா? ஏய் மிளகா மூக்கி, நீ சிரிச்சாலும் ஈ தான் சிரிப்பு, ஈ சிரிச்சாலும் ஈ தான் சிரிக்கும், ஈ சிரிக்காம பீ தான் சிரிக்கும். ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவாக யோசிச்சு நாளைக்கு கூட சொல்லுங்க. வாயில் ஈ பேர் போகுது, வாய மூடு. ஈயா ஈ ஆலப்பாரு, ஜோக்கு நெட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் வேற. நானும் தேனிக்காரன் தான்டா, இதுதான் எங்க ஊர் ஆறு, அதை கொஞ்சம் நீ பாரு, தெரிஞ்சா பாரு, இல்லைனா தள்ளி விட்டு போடா. எப்பா தள்ளி விட்டுருங்கப்பா, அவன் தான் கேட்குறான், அவனை தண்ணியில் தள்ளி விட்டுருங்க, தள்ளி விட்டு முடிச்சிருங்க. புதுசு புதுசாக முளைச்சி வராங்கப்பா, காலாங்கூட வந்துட்டு ஏதோ ஒரு காலத்துலாம் முளைச்சி வரும், ஆனால் இந்த மாதிரியான ஆளுங்க புதுசு புதுசாக முளைச்சி வராங்கப்பா. ஐயோ அப்பா, சரி அடுத்த ஒன்று பார்க்கலாம். யாராவது வருவாங்க. எதுக்கு? உன்னை செருப்பால் அடிக்கிறதுக்கா? சரி யாராவது வருவாங்க, அப்புறம் பணம் கொடுன்னு மிரட்டுவாங்க. என்ன ட்ரம் சேவ் பண்ணி மண்டியா? நானே 10 ரூபாய்க்கு வழி இல்லாமல் உட்காந்து பன் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்து ஏன்ட பன் பண்றியா? ஏண்டா யாரா வருவாங்க காசு கேட்டு சொல்றா? நான் தான்டா வருவேன், பணம் கொடுன்னு நான் தான் வருவேன். நீ முதல்ல வா, வந்துட்டு பணத்தை கேளு, மண்டையிலேயே மத்தளம் வாய்ச்சி விட்டு அமுச்சு விட்டுருவேன். ஏண்டா டே மசாலா மண்டியா போடா கட்டு. இட்லி சாப்பிட்டியா மாப்பிள? அ
அடே பாம்பு கிரீம் அண்டையா, எதுக்குற அப்படி வித்தியாச வித்தியாசமா வந்து வெறுப்பேத்திட்டு இருக்க? ஏண்டா இனிமேல் இட்லி சாப்பிட்றப்பெல்லாம் உங்க முகர கட்டதான் ஞாபகத்துக்கு வரும். இட்லி சாப்பிட்டியா மாப்பிள்ள? என்னடா மூஞ்சது, ஏன்டா புள்ள பண்றீங்க? யோ அங்கிள், ஏன் அப்படி பண்ற? அட போய் அங்கிட்டு வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. அப்பா போதும்பா, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாதப்பா. இந்த மாதிரியான கொடுமைகள் வந்து நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். எதனா ஒரு இடத்துல சிரிப்பு வந்துச்சா வந்திருக்கும். நான் பண்ணதை விட அவங்க நல்லா பண்ணுவாங்க. நீங்க சொல்லுவீங்க அவங்களோட நீங்க நல்லா பண்றீங்கன்ட்டு. யார் நல்லா பண்ணியிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சிகப்பு கலர்ல ஹார்ட்டை போட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்டு இந்த வீடியோல வந்துட்டு எந்த கேள்வியுமே இல்லை, அடுத்த வீடியோல கேள்வி கேட்டுக்கிறேன். லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இட்ஸ் மீ விஜே. பாய். Dumb up, but not the lamb, dumb up, but not the lamb, dumb up, but not the lamb, 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 not the lamb